ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழியோம் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு மலிஞ்சுமுட்டி ஏரியாவில் இருக்கிற போடிபாளையம்ங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. 2.5 சென் கிழக்கு பாதலேண்டில் 1610 ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் ஒர்க்கில் இருக்கிற பெயிண்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 8 அடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. பால்கனி வியூ பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேட் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 16x14 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய போர்ட்டிகோவாகவே கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல கிராண்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர்ன் அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. டபுள் ஓப்பன் டோராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 20x16 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு 3BHK வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹால்குள்ளே இருக்கிற விண்டோ வந்து தேக்கில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் டிசைன் எல்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துல ஆர்ச் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 11x8 அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டேபிள் டாப் நல்ல பெரிய டேபிள் டாப்பாக கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரி வேறு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமில் எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வெளியில் ஹேண்ட் வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. டிவி கபோர்டு ஒர்க் பாருங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிவி கபோர்டு ஒர்க்லேயே லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்லு SS கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல 3 ஃபிக்ஸ்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பெட்ரூம் டோர் டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்.
ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர், நல்ல குவாலிட்டியான டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6x5 அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஒயர் குந்தன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே ஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளம்பிங் ஐட்டம் ஃபினோலெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம். பெட்ரூம் டோர் டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க மூணுமே. பெட்ரூமில் எல்லாமே யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாக் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6x5 அளவில் கொடுத்துருக்காங்க. மூணு அட்டாச் பாத்ரூம்லேயுமே மூணு விதமான டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. மாடிக்கு போகிற ஏரியாவுக்கு நல்ல குவாலிட்டியான டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் அது கூட சேர்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குங்க. மலுஞ்சுமட்டி ஏரியாவை சுற்றி வீடு வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும். வந்து பாருங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.